Handsome Vikram Prabhu. எல்லோருக்கும் வணக்கம். தானு சாருக்கு முதல் வணக்கம். முதல் படம் அவரோட செய்ய வேண்டியது, ஆனால் கும்கி அமைஞ்சிச்சு, அதே மாதிரி அவரும் விட்டு கொடுத்தாரு. அதனால் இன்றைக்கி மூணாவது படத்துக்கு வாய்ப்பு உங்கள் மூலமாக இருக்குது. டிரெக்டர் ஆனந்த் சங்கர் ஃபஸ்ட் படம். ஆனால் இவர் வந்து ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட சொல்லப்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டிரெக்டராக இருந்தார், அண்ட் ரொம்ப தரும் அவ்வளோ டீட்டெயிலாக என்கிட்ட சொன்னார். அதனால தான் எனக்கு வந்து அந்த ஒரு பாதிப்பு தான். ஸோ வேறு ஏதாவது சீன் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட எனக்கு எப்படி ஃப்ளோ ஆகுது அந்த கேரக்டர் என்னதுன்னு வந்து அவரோட ஃபஸ்ட்டு ரிசைட்லேருந்தே எனக்கு அத்துப்படி ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா ஐ திங்க் அக்டோபரில் வந்து ஷூட்டிங் 10 டேஸ் ஈவன் முடிச்சுக்கிட்டு இருந்தேன், சீக்கிரம் திரு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்தேன்னா, ஸோ இவர்கிட்ட வரப்போது கேள்வி ஓவராக இருந்துச்சு. ஏன்னா இந்த கேரக்டரில் திருப்பி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் பட் அவரோட டீட்டெயிலிங் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தது ஒரு பெரிய ப்ளஸ், ஒரு 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 என்ன ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு பிளெஸிங் தான். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறதுங்கிறதே ஒரு கஷ்டமான வேலை. ஆனால் விஷ்ணு சாரோட செஞ்சதில் ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் அவர் என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் வராருன்னு எனக்கு புரியுது. அதனால தான் ஈஸியாக இருக்குது அவரோட வேலை செய்கிறது. ஒருத்தர் அவ்வளோ ஒரு 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 சீன் ஒன்று எடுத்தால் அதை பற்றி அவ்வளோ யோசித்து அவ்வளோ ஒரு லைஃப் கொடுக்குறாருன்னா அது ஒரு டைரக்டரால் தான் முடியும். அண்ட் ஆனந்த் சங்கர் ரொம்ப நல்லாவே அதை செய்கிறாரு. ஸோ அவர் அவ்வளோ கஷ்டப்பட போது நம்மளும் அந்த அளவுக்கு கஷ்டப்படணும், இல்லாட்டி அதோட ஜாஸ்தி முடிஞ்சால் நம்மளும் கஷ்டப்படணுங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, குட் கோயிங். அண்ட் நிச்சயம் ஒரு 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 புது டைரக்டர் ஒரு புது படம் கொடுக்குறாரு, உங்களுக்கும் ஒரு புதுமையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும். ஆரி ராஜசேகர் சார், நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், பயந்துக்கிட்டு இருந்தேன் எப்படி இருக்க போகிறாரு என்னென்னு. பட் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்த மாதிரி தான் வரும், எப்போவுமே சிரித்த முகம். அண்ட் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். என்ன எப்படி இந்த என்னதான் இருந்தாலும் என்னோடது மூணாவது படம் தான், இன்றைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அவர்கிட்ட கேட்பேன், சார் என்ன ஆங்கிள் என்ன இது சொல்கிறீங்க சார், இதை சொல்லுங்கள் சார், இதை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்ன நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க என்ன, எனக்கு நான் எதாவது தப்பாக செஞ்சிடுவோன்னு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் எதாவது சொல்லிக்கிட்டே இருங்க சார். ஸோ ஒரு ஒருத்தர்கிட்டையும் தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஷோபி மாஸ்டர், ஆக்சுவலி என்னோடய இண்டஸ்ட்ரியில் என்னோடய ஃபஸ்ட்டு டான்ஸே சாரோட தான், புனேயில் ஷூட் பண்ணோம். ஸோ ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு புதுசு புதுசாக நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டாக மீட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதில் ஷோபி சாரை வந்து ஒரு கிஃப்ட் எனக்கு. தேங்க்யூ சார். அண்ட் சோ மெனி சார், அவரோட சாங்கு ரொம்ப நல்லா செஞ்சுருக்காரு, அதை பற்றி இன்றைக்கி பேசலை, ஆடியோ பொது நீங்களாம் கேட்டதுக்கப்புறம் பேசலாம். பட் சார், வெரி ஹாப்பி தட் யுவர் மூவி ஹேப்பன்ஸ் டு பி யுவர் ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் ஆல்சோ மைன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சென்னை டீமுக்கு நீங்கள் வாசிக்கிற போது நானும் ஆடிருக்கேன். பட் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் டீம். ஆனந்த் வந்து டீமாக சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த டீமில் வந்து சுப்ராயன் மாஸ்டர், அப்பா சுப்ராயன் மாஸ்டர் சுப்ராயன் போய் பார்த்தேன். And wonderful, very warm people. எங்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும், பேசும்போதே அந்த ஒரு ஒரு அன்பு தெரியும் அவர்கிட்டேருந்து. ஸோ wonderful, ஒரு ஒரு பிரதராட்டம் இருந்தார் செட்டில். இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க, இது செய்யாதீங்க, அது செய்யாதீங்க. பட் அப்போ தான் இவன் வேறு மாதிரிலாம் வந்தேன், எது இருந்தாலும் உழுகணும், எது இருந்தாலும் அடிபடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலேருந்து வரப்போது இவர் வந்து இல்லை இது செய்யாதீங்க, அது செய்ய என்ன சார் செய்ய விட மாட்டேங்க, செய்கிறேன் சார் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ ஸ்டண்ட்டும் ரொம்ப பிடிக்கும், எல்லாமே பிடிச்ச விஷயந்தான், ஆர்ட்டில் படத்தில் எல்லாமே பிடிச்ச விஷயந்தான். ஸோ எனக்கு செய்யலைன்னா ஏதோ தப்பு செய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ சார், தேங்க்யூ. அண்ட் ஆர்ட் டிரெக்டர் முருகன் சாங் போது தான் அவர் மீட் பண்ணேன். ஆர்ட் டிரெக்டர்னு சொன்னால் நம்ம வந்து ஃபஸ்ட் இமீடியட்டாக ஆர்ட் தான் ஞாபகம் வரும், அவரோட ஃபேஸஸ் இதெல்லாம் ஞாபகம் வராது, அதே மாதிரி தான் கேமராமேன்ஸ் வரும். ஸோ ஆர்ட் டிரெக்டர் அன்றைக்கி தான் மீட் பண்ணேன். அவர் பாட்டுக்கு ஷோபி மாஸ்டரோட பேசிகிட்டு இருந்தார். ஷோபி மாஸ்டரோட பாய் சார் அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருந்தேன். சார் இவர் தான் உங்களோட படம் ஆர்ட் டிரெக்டர் அப்படின்னு சொன்னதுக்கு, ஐயோ சார் உங்களை ரொம்ப நாளில் தேட்டி இருக்கேன் சார் மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி மீட் பண்ணேன். வண்டர்ஃபுல் பர்சன், வார்ம் பர்சன். அண்ட் நான் அப்பப்போ ஆனந்த்கிட்ட கேட்பேன்,
யார் அந்த இது ஆர்ட் டைரெக்ஷன் செய்கிறா, இவ்வளோ டீட்டெயில் நீங்கள் செஞ்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்பேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஒர்க். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரியா ஆனந்த் இந்த சீனில் ஈஸியாக இறங்கிடலாம், ஏன்னா அவங்களோட கேரக்டரில் எப்போவுமே இருப்பாங்க. ஸோ ஆனந்த் வந்து பேசிக்கிட்டே இருப்பார் எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும், இதுதான் சீனு, இதுதான் இதுதான் நீங்கள் செய்கிறீங்க, இங்கேருந்து வரீங்க, அங்கேருந்து போ, இங்கே தான் அங்கே போகிறீங்க. ஸோ ஏன்னா அந்த ஒரு எனர்ஜி வந்து அவங்க மூலமாக வரும். அண்ட் தேங்க்ஸ் பிரியா ஃபார் பிரிங்கிங் தட் எனர்ஜி ஆன் செட். இப்படியே ஒரு ஒருத்தரும் ஒரு நல்ல செட் சேர்ந்துருக்கோம். அவர் எடிட்டர் சார் வந்திருக்காரு, நான் ஸ்ரீகர் சாரோட ஆஃபீஸில் நான் போய் உட்காந்துருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக சர்வம் போது. ஸோ அப்போ மீட் பண்ணியிருக்கோமான்னு தெரியல, பட் எனக்கு தெரியும் அந்த எல்லாம் எல்லாமே நாங்கள் எல்லாம் நம்ம எல்லாமே சேர்ந்து தான் முன்னாடி போயிட்டுருக்கோம் ஸ்டெப் ஸ்டெப்பாக. ஸோ ஆல் த பெஸ்ட் யூ, யூ காட் அ குட் டிரெக்டர் டு ஒர்க் வித். ஸோ அதான், ஸோ நாங்கள் ஒரு பெரிய குரூப், புது குரூப்பு, அதே நேரத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குரூப்பும் சேர்ந்து, தானு சாரால் நாங்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி கூடி வந்திருக்கோம். இன்றைக்கி எப்போவும் கேட்குற மாதிரி உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.